தடுப்பூசி போட்டுக்கொண்டு வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூர் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கான் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களை சிறிய அளவிலான குழுக்களாக சிங்கப்பூர் வர அனுமதி வழங்கப்படும் இம்முயற்சி பாதுகாப்பானதாக வெற்றி பெற்றால் அதிகமான வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூர் வர அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் கான் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார் கிருமி பரவலின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு படிப்படியாக இயல்பு நிலைக்கு சிங்கப்பூர் திரும்புகிறது இருப்பினும் கிருமி தொற்றின் பாதிப்பு முழுமையாக சிங்கப்பூரை விட்டு இல்லாமல் போய்விடவில்லை இருப்பினும் மோசமான கிருமி தொற்று பரவல் மீண்டும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் சிங்கப்பூர் அரசு மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறது தடுப்பூசி போடும் திட்டம் காரணமாக கண்டுகொண்ட முன்னேற்றத்தை எடுத்து சிங்கப்பூர் தடுப்பூசி போடும் திட்டத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுகிறது அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி வேண்டுகோள்களையும் முன்வைத்துள்ளது மேலும் தடுப்பூசி போடும் பணிகளை சிங்கப்பூர் அரசு விரைவுபடுத்தியும் வருகிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் எழுபத்தைந்து சதவீதம் ஆனவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் அதாவது அக்டோபர் தொடக்கத்தில் எழுபத்தி ஐந்து சதவீத தடுப்பூசி போடுவதை இலக்காக கொண்டு செயல்படுவதாக வர்த்தக அமைச்சர் கான் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் காலப்போக்கில் வைரஸ் தொற்று பரவல் மாற்றமடையும் இதனால் எல்லை கட்டுப்பாடுகள் குறைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்குள் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவதை இலக்காக கொண்டு செயல்படுகிறது ஏனெனில் சிங்கப்பூரின் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேசிய தினம் கொண்டாடப்பட உள்ளது மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் தேசிய தின நிகழ்வுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதாக முன்னதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகளின்படி ஜூலை மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார்கள் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் அதாவது அக்டோபர் மாத தொடக்கத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்டோர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடியும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளுக்கு இடையில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை பயணிக்க அனுமதிப்பது சோதனைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் இந்த சோதனை முறையானது சிறிய அளவில் குழுக்களாக அனுமதிக்கப்படும் இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் நாட்டிற்குள் அதிகமான ஊழியர்கள் பார்வையாளர்களை அனுமதிக்க முடிவெடுக்கப்படும் என்று அந்த அமைச்சர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்